இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாளை முன்கூட்டியே அமைச்சரவை கூட்டம். உணவு விலை கையிருப்பு குறித்து பேசப்படவிருக்கிறது. பொருள் மற்றும் வாழ்க்கை செலவின அதிகரிப்பு குறித்து பேசுவதற்காக அமைச்சரவை கூட்டம் நாளை விரைவுபடுத்தப்படுவதாக பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நாட்டில் கோழி உட்பட சில உணவுப் பொருட்களின் கையிருப்பு குறைந்திருக்கிறது. அத்துடன் நாட்டில் வாழ்க்கை செலவினமும் அதிகரிக்கும் நிலை உருவாகலாம் என அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அதிலிருந்து மெல்ல மீண்டு வந்து கொண்டிருக்கும் நிலையில் உக்ரைன் போரினால் உணவு ஏற்றுமதி பாதித்திருக்கின்றது. அதனால் ஏற்பட்டிருக்கும் உணவு பற்றாக்குறை பிரச்சினை மலேசியாவை மட்டும் பாதிக்கவில்லை, மாறாக உலகளாவிய பிரச்சினையாக அது உருவெடுத்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இஹெய்லிங் கட்டணத்தை கட்டுப்படுத்தும் பரிந்துரை APAD ஆய்வினை செய்யும். இஹெய்லிங் வாகன போக்குவரத்துக்கான கட்டணத்தை கட்டுப்படுத்தும் பரிந்துரை குறித்து முடிவெடுப்பதற்கு முன்பாக அந்த பொது போக்குவரத்தின் சேவையை அரசாங்கம் கண்காணிக்கவிருக்கின்றது. வாடிக்கையாளர் இஹெய்லிங் சேவையை வழங்குபவர் என இருதரப்புக்கு இடையிலான சம்மதத்தின் அடிப்படையிலே அந்த சேவை வழங்கப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட செயலியில் முன்கூட்டியே கட்டணம் காண்பிக்கப்பட்டு விடுகிறது. எனவே அந்த சேவையை பயன்படுத்துவதா இல்லையா என்ற தேர்வு வாடிக்கையாளர்களுக்கு இருப்பதாக APAD எனப்படும் பொது தரை போக்குவரத்து நிறுவனம் கூறியிருக்கின்றது. இஹெய்லிங் போக்குவரத்து சேவையை வழங்கும் 10 நிறுவனங்கள் தற்பொழுது நாட்டில் இயங்கி வருகின்றன. அந்த சேவைக்கான கட்டணம் அதிகரித்திருப்பதோடு குறிப்பிட்ட நேரங்களில் அச்சேவையை பெறுவதில் சிரமமாக இருப்பதாக அண்மைய காலமாக புகார்கள் பெறப்பட்டிருப்பதாக APAD தெரிவித்தது. நீதிபதி நஸ்லான் மீதான விசாரணை முடிந்தது, சட்டத்துறை முடிவுக்காக காத்திருப்பு. மேல்முறையீட்டு நீதிபதி முகமது நஸ்லான் முகமது கசாலி மீதான விசாரணை முடிவடைந்திருக்கிறது. தற்போது தேசிய சட்டத்துறையின் மேல் நடவடிக்கைக்காக காத்திருப்பதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கூறியிருக்கிறது. ஊழல், அதிகார முறைகேடு, கள்ளப்பண மாற்றம் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக 2020 முன்னாள் பிரதமர் நஜீப்பிற்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்தவர் நீதிபதி முகமது நஸ்லான். 1MDB வழக்கில் அந்த நீதிபதி சொந்த கருத்து வேற்றுமையை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் விவரிக்க முடியாத செல்வத்தை வைத்திருப்பதாகவும் சில தரப்புகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றன. ஆடவரின் துணிச்சலால் பினாங்கு பாலத்தில் இருந்து குதிக்கவிருந்த பெண் காப்பாற்றப்பட்டார். வேலையில் இல்லாத தீயணைப்பு வீரரின் துணிகர செயலால் பினாங்கு பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்யவிருந்த பெண் ஒருவர் காப்பாற்றப்பட்டார். முன்னதாக அந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது. அந்த காணொளியில் சம்பந்தப்பட்ட பெண் பாலத்தில் விளிம்பில் நிற்பதையும் பொதுமக்கள் அவரை சமாதானப்படுத்துவதையும் காண முடிந்தது. மேலும் சில பொருட்களுக்கான AP இறக்குமதி அனுமதி ரத்து செய்யப்படும். கடந்த புதன்கிழமை உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான AP அனுமதியை ரத்து செய்த அரசாங்கம் மேலும் சில பொருட்களுக்கான AP அனுமதியை ரத்து செய்ய திட்டமிட்டிருக்கின்றது. AP அனுமதி ரத்து செய்யப்படுவதன் வாயிலாக நாட்டில் குறிப்பிட்ட தரப்பினர் மட்டுமே உணவுப் பொருள் இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடு அகற்றப்பட்டிருக்கின்றது. அதன் வாயிலாக நாட்டில் உணவுப் பொருள் கையிருப்பு போதுமான நிலையில் இருப்பதை உறுதி செய்வதோடு அதன் விலை உயர்வையும் தடுக்க முடியும் என பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 93 வயதிலும் அயராது ஓடும் புஷ்பநாதன். தனது உடல் அனுமதிக்கும் வரை ஓய்வென்பது கிடையாது என கூறியிருக்கின்றார். 93 வயதிலும் ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று வரும் புஷ்பநாதன் லட்சுமணன் தனது இறுதி மூச்சிருக்கும் வரை ஓடுவதை கைவிடப் போவதில்லை என கூறியிருக்கும் அந்த முன்னாள் ஆங்கில மொழி ஆசிரியர் நேற்று நடைபெற்ற மலேசிய மாஸ்டர்ஸ் தடகள போட்டியில் பங்கேற்று வாகை சூடினார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை அவர் 32.4 வினாடிகளில் ஓடி முடித்து 4வது இடத்தை பிடித்தார். எனினும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பங்கேற்ற அந்த போட்டியில் அதிக மூத்த வயதுடைய போட்டியாளராக புஷ்பநாதன் திகழ்ந்தார். அதையடுத்து 90 வயதுக்கான பிரிவில் அவரே வெற்றியாளராக கொண்டாடப்பட்டார். புலியை பார்த்ததாக கூறிய வங்காளதேச ஆடவன் கைது. ஸ்லாங்கூர் ஹுலுக்லாங் கெமென்சே ஹைட்ஸில்
புலி நடமாடியதை பார்த்ததாக பொய்யான தகவலை பரப்பி அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்திய வங்காளதேச ஆடவனை போலீசார் கைது செய்தனர். 51 வயதான அந்த ஆடவன் நாட்டில் தங்கி இருப்பதற்கான நடைமுறையான ஆவணத்தை வைத்திருக்கவில்லை எனவும் அம்பாங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபருக் இஷாக் தெரிவித்தார். 3 முறை எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட ரவிக்கு KLIAவில் வீர வரவேற்பு. இதற்கு முன்பிருந்த அனுபவத்தால் எவரெஸ்ட் உச்சியை தொடும் தமது 3வது முயற்சி அதிகம் கடினமாக அமையவில்லை என கூறியிருக்கின்றார் ரவிச்சந்திரன் தர்மலிங்கம். இதற்கு முன்பு உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவது என தனிப்பட்ட முயற்சியாக இருந்தது. ஆனால் இம்முறை என்னுடன் வந்திருந்த சக மலையேறியையும் சிகரத்தை அடைய வைத்திருப்பது தமது மற்றொரு சாதனையாக அமைந்ததாக அவர் கூறினார். நேபாளம் காத்மண்டுவில் இருந்து KLIA கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்த ரவிச்சந்திரன் செய்தியாளர்களிடம் அதனை தெரிவித்தார். ரவிச்சந்திரனுடன் இம்முறை மற்றொரு மலேசியரான இளங்கோவன் நாச்சி முத்துவும் எவரெஸ்ட் உச்சியை அடைந்தார். 64 வயதில் அந்த மலையை தொட்ட அதிக வயதான மலேசியராக இளங்கோவன் திகழ்கிறார். அவர் முன்னதாக இன்று அதிகாலை மணி 4 அளவில் KLIA வந்தடைந்தார். இவ்வேளையில் அவருடன் மலையேறிய அனுபவத்தையும் ரவிச்சந்திரன் பகிர்ந்து கொண்டார். ரவிச்சந்திரன் அடுத்த ஆண்டு பிராணவாயுவின் உதவியின்றி எவரெஸ்ட் சிகரத்தை அடைய இலக்கு கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஹோட்டல் அறையில் இறந்த நிலையில் பெண் மருத்துவர். போர்டிக்சன் பாசிர் பாஞ்சாங்கில் உள்ள ஹோட்டலில் பெண் மருத்துவர் ஒருவர் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இன்னும் திருமணமாகாத 37 வயதான அந்த மருத்துவர் பாசிர் பஞ்சாங்கில் உள்ள சுகாதார கிளினிக்கில் வேலை செய்து வந்தவர் என தெரிய வந்திருக்கிறது. தனியொருவராக சம்பந்தப்பட்ட ஹோட்டல் அறையில் தங்கியிருந்த அந்த பெண்ணின் இறப்பில் எந்தவொரு குற்ற செயலுக்கான தடயமும் காணப்படவில்லை என போர்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் ஐடிஷா முகமது தெரிவித்தார். விவேக தொடு விலையில் கணினி திரை தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி. நீங்கள் பொதுவில் உரையாற்றும் போது கையில் பிடித்திருக்கும் தாளில் உள்ள குறிப்பை பார்த்து பேசுவதற்கு பதிலாக உங்கள் கண்ணிற்குள்ளேயே அந்த குறிப்பு தோன்றினால் எப்படி உணர்வீர்கள்? அதுபோன்றதொரு உணர்வை தரும் முயற்சியில் இறங்கி இருக்கின்றது காண்டாக்ட் லென்ஸ் தொடு விலையை தயாரிக்கும் அமெரிக்க கலிபோர்னியாவை சேர்ந்த மோஜோ நிறுவனம். தொடு விலையிலேயே கணினி போன்ற திரை தோன்ற செய்யும் முயற்சியில் அந்த நிறுவனம் இறங்கி இருக்கின்றது. எனினும் கண்ணிற்குள் அந்த விவேக தொடு விலையை தொடர்ந்து இயங்க வைப்பதற்கு எவ்வாறு மின்னூட்டம் செய்வது என்பது தொடர்பில் அந்த நிறுவனம் தொடக்க சவாலை எதிர்நோக்கியிருக்கிறது. திருமண வைபவத்துக்கான இடமாக மலேசியாவை தேர்வு செய்ய இந்தியா விருப்பம். மலேசியாவை திருமண வைபவங்கள் நடத்துவதற்கான இடமாக தேர்வு செய்ய இந்தியா ஆர்வம் காட்டியிருக்கிறது. மலேசியா பல அழகிய இடங்களை கொண்டிருக்கிறது. அவை வெளியூர் திருமண நிகழ்ச்சிகளை திட்டமிடும் நிறுவனங்களை கவரும் என தாம் நம்புவதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். பஹாங் கேந்திங் மலை வெளியூர் திருமண வைபவங்களுக்கு பிரபலமானது. அதேபோன்று நெல்வயல், நீர்வீழ்ச்சி போன்ற பச்சை பசேலென இயற்கையை கொண்ட பேர்லிஸும் உருவாக முடியும் என அமைச்சர் கூறினார். வங்காளதேசத்தில் மோசமான வெள்ளம், 20 லட்சம் பேர் பாதிப்பு. வங்காளதேசத்தில் ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை அடுத்து அந்நாட்டில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மோசமான வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. குறைந்தது 100 கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதாகவும் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை மாற்றத்தின் பாதிப்பால் அந்நாட்டில் வெள்ள பேரிடர் மோசமடைந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குரங்கமை 12 நாடுகளில் 80 தொற்றுகள். உலகில் 12 நாடுகளில் 80க்கும் மேற்பட்ட குரங்கமை நோய் சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. மேலும் 50 சம்பவங்கள் விசாரிக்கப்படும் நிலையில் அந்த நோய் தொற்று தொடர்பில் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. குரங்கமைக்கு இதுவரை பிரத்யேகமாக தடுப்பூசி கிடையாது. எனினும் பெரியம்மை போன்ற வைரஸையே குரங்கமையும் ஒத்திருப்பதால் அவ்வமைக்கான தடுப்பூசி 85% பாதுகாப்பினை தரும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர்.